இப்போது நம்மோடு இருப்பவர் பல படங்களில் கதாநாயகன் நடித்தவர், பருத்திவீரனில் மிகச்சிறந்த குணச்சித்திர நேச்சை வேடத்தில் நடித்தவர் சரவணன் அருமையை சேவர். எனக்கு மிகவும் நண்பர், நீண்ட காலம் நண்பர். அண்ணா வந்து நண்பர்னு சொல்லக்கூடாது எனக்கு. அதாவது நீங்கள் வந்து கதாநாயகன் ஆகிட்டீங்க, அப்புறம் பருத்திவீரனில் மாறினீங்க, இப்போ எந்த மாதிரியான வேடங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்க? நான் நல்ல குணச்சித்திர வேடங்கள்னு சொல்கிற மாதிரி, நல்ல கேரக்டர்ஸ், நல்ல நல்ல கேரக்டர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கேரக்டர் இருந்தால் தான். சும்மா நான் எம்பு சுரம் கச்சேரிக்கு போகிறேன்னு என்னால் பண்ண முடியாது. ஏதாவது நல்ல கதை இருந்தால் தான் நான் வந்து அந்த படத்தை நான் ஒத்துப்பேன். அது மாதிரி இந்த பண்டிகைன்ற படம் நல்ல கதை அம்சம் உள்ள, எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் உள்ள படம், அதனால தான் இந்த படம் நான் நடிச்சிருக்கேன். படமும் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பாராட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர். பண்டிகைனாலே பொதுவாக திருவிழா. ஆமாம், இந்த படத்தை பார்க்கும்போது திருவிழா ஃபீலிங் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க எனக்கு தெரியுது. ஆனால் இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் அவுட்லைன், அதாவது அதாவது நல்லவனா கெட்டவனா, கதாநாயகி உதவுறவரா கதாநாயகி உதவுறவரா பிடிக்கிறவரா? இந்த படத்தில் எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே கெட்டவங்க. அதில் நானும் ஒரு கெட்டவன். நான் வந்து நல்லவன்லேயே நல்லவனாக இருந்து கெட்டவனான ஆக போகிறவன், ஆக ட்ரை பண்ண ஆசைப்படுறவன். அந்த ஆசை நிறைவேறாது, அது நிறைவேறதுக்கு நான் ஹீரோ உதவியை நாடுவேன். அதுதான் கதை. இல்லை, உலகத்தில் இருக்க எல்லோருமே நடிகர்கள் பொதுவாக கெட்டவங்க தான். கெட்டவங்க இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. கெட்டவங்க கிடைச்சி நல்லவனாக ஆகிறாங்களா, நல்லவன் கெட்டவனாக ஆகிறாங்களா? அதுதான் கதை. இதை சொல்லிவிட்டால் அவங்களுக்கு கதை தெரிஞ்சிடும், அதனால் நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் டேரக்டர் ஃபெரோஸ் வந்து திட்டுவார், அதனால் நான் சொல்லலை. சரி, இப்போ நம்ம யதார்த்தமான விஷயங்கள் வருவோம். பண்டிகை பற்றி நல்லா சொல்லிட்டீங்க, பண்டிகை நல்லா ஓடும் நான் நம்புகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து புரட்சித்துறை அம்மா அவர்களின் அண்ணா திமுகவில் இருந்தவங்க, பேச்சலாக இருந்தவங்க, இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? நான் அதே கட்சியில் தான் இருக்கேன். அதே கட்சி, சரி. ஆனால் கட்சி மூணு நாளாக போயிட்டு அதெல்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் ஒன்று வந்துடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் வந்து சீரிய ஆட்சி நடந்துகிட்ருக்கு, அதனால் அதெல்லாம் வந்து எல்லோரும் வந்துடுவாங்க, இங்கே தான் வந்துடுவாங்க. இல்லை, என்ன காரணம்னா, மக்கள் மத்தியில் இப்போ நான் வந்து 1972 தலைவர் திருக்கழுக்குன்றத்தில் கணக்கு கேட்கும்போது நான் இருக்கேன். கணக்கு கேட்டு தொடங்கின கட்சி இப்போ மக்கள் இவங்ககிட்ட கணக்கு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் இன்றைக்கு முதல்வர் தலைமையில் வந்து செங்கோட்டையன் அவருடைய வேலை நிலையை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, நியமிச்சருடைய வேலையை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்போ வைகை செல்வன், அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி உண்மையிலே பால் விஷயத்தில் நல்லா நடந்துக்கிறாரு. ஆனால் முன் விரோதம் காரணமாக வைகை செல்வன் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு, தம்பி திரு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. இது எதுக்கு? ஒரு புரட்சி தலைவி தொண்டேன் அப்படிங்கிற முறையில் அவங்க கருத்து சொல்லுங்கள். இல்லை, இது வந்து தலைமை ஒரு நல்ல அம்மா மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைமை இல்லைங்கிறது தான் என்னுடைய வருத்தம் தான். அதுக்கு வந்து அண்ணன் பழனிசாமி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து தயவுசெய்து இதை வந்து ஒருங்கிணைக்கணும், எல்லாத்தையும் ஒரு தலைமையிலங்கையில் கொண்டு வரணும், எல்லாரையும் பேச விடக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஆளாளுக்கு பேசிடக்கூடாது, ஒழுங்காக வேலையை பேசப்போ. அம்மா சொல்லிட்டு போன திட்டங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஜெயலலிதா சொன்னது, டெட் லீடர் கேனாட் லீட் ஏ பார்ட்டின்னு ஒரு தெளிவான வார்த்தை சொன்னாங்க. அதாவது புரட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார், அவரால் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது, நான் நடத்திக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது சூழ்நிலை காரணமாக 4 வருஷம் அது நான் அது வந்து நான் பெயிலும் கிடையாது, பரவலும் கிடையாது, 4 வருஷம் கன்ஃபார்ம்டு ஆகிப்போச்சு. 4 வருஷம் ஒரு தலை வெளியே இருந்தாங்கன்னா அவங்க கட்சியை நடத்த முடியாதுங்கிறது தொண்டருடைய எதிர்பார்ப்பு. ஓரளவு அதை விட்டு கொடுத்து போயிருக்கலாமேங்கிறது இப்போ தொண்டருடைய கருத்து. அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கம். இல்லை, நான் வந்து அதே கருத்தில் வந்து நீங்கள் சொன்ன அதே கருத்தில் தான் நான் உடன்படுறேன். நான் என்னென்னா, இப்போ வந்து ஒரு அம்மா விட்டுட்டு போன ஆட்சி வந்து நடந்துகிட்ருக்கு, அம்மாவோட சொல்லிட்டு போன அம்மா சொல்லிட்டு போன திட்டங்கள் வந்து எல்லாத்தையும் முதல்வர் வந்து பழனிசாமி அண்ணா வந்து நிறைவேற்றிட்டே இருக்காங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு மின்சாரம் பார்த்திங்கன்னா மிகை மின் மாநிலமாக இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறத தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து உணர்ந்து கருத்து சொல்லணும். அது உணரணும். ஏன்னா அந்த மாதிரி அம்மா திட்டங்கள் போட்டு இது நடந்துகிட்ருக்குது. எல்லா எங்கேயுமே கரண்ட்டு கட்டு கிடையாது. ஆமாம், போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சின்னு உங்களுக்குலாம் தெரியும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கரண்ட் இருந்தது. 12 மணி நேரம் வெளியூர்லலாம் இல்லை, சிட்டியில் மட்டும்தான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கட் பண்ணாங்க. இப்போ வெளியூர்லலாம் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் கட் பண்ணாங்க. இப்போ அந்த நிகழ்வே கிடையவே கிடையாது எல்லா ஊருக்கும். போர்க்கால அடிப்படையில் கோடை காலத்தில் இருக்க ஏற்பட்ட பிரச்சனையை குடிநீர் வெள்ள உள்ளேஜி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை ஊரில் குடிநீர் இல்லாமல் இருக்குது, அத்தனை ஊருக்கும் எப்படி வந்து குடிநீர் சப்ளை பண்ணார் அமைச்சர் வேலுமணி, எவ்வளோ திட்டங்களை போட்டிருந்தாருன்றது எனக்கு தான் தெரியும், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் எனக்கு தெரியும் எல்லா வேலைகளும் உலகம் நடக்குது. சில அமைச்சர்கள் தாந்தோட்டித்தனமாக சும்மா ஆள் இல்லைன்றதுக்காக கத்திட்டு இருக்காங்க, அது என்ன கூடிய வரையில் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது அதே பெப்பில் வந்து இப்போ சரவணன் வந்து ராஜபோட்டையில் சினிமாவில் போயிட்டுருக்காரு, அடுத்து வர்ற படங்கள். ஆமாம், அடுத்து இப்போ நான் வந்து இந்த படம் முடிஞ்சோன்னா அந்த மதுரை மணிக்குறோன்னு ஒரு படம் வரப்போகுது. நீங்கள் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண? டிவி பண்ணல, இது வரைக்கும் பண்ணலண்ணே, இன்னும் பண்ணல. இப்போ ஒரு சீரியல் நடிக்க கூப்பிட்டேன். இல்லை, பண்ண மாட்டேன் நான், இது நிறைய வேலை இருக்குது சினிமா. ஐ லைக் யூ, தேங்க்யூ. We'll be right back.
அதுக்கப்புறம் நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப் பிளடி மேன் நீ என்ன கிழிச்ச இருந்தாலும் பண்ணிட்டாங்கடா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளும் முத்து திருச்சவர் சின்ன சின்ன பேர்ஸ் எங்கே வைக்கணும் அப்படி வைப்போம்.